நார்மலான ரூஃபிங் ஷெட் மாதிரி இது இந்த ஒர்க்கு கிடையாது. இப்போ பெங்களூர் டைலில் ரூஃபிங் ஷெட் பண்ணியிருப்போம், அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் ஷீட்டில் ரூஃபிங் ஷெட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா கேல்வனியம் ஷீட்டில் ரூஃபிங் ஷெட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஃப் ஷீட்டில் வந்து ரூஃபிங் ஷெட் பண்ணியிருப்போம். பைசன் போர்டில் நம்ம ரூஃபிங் ஷெட் பண்ணியிருக்கோங்க. எதுக்காக பைசன் போர்டில் நம்ம இங்கே ரூஃபிங் ஷெட் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பீச் ஏரியா, பக்கத்துலேயே இருக்குது பீச்சு. அந்த பீச் இருக்கிறதுனால கஸ்டமரே கேட்டிருக்காங்க, இதில் நீங்கள் வந்து வேறு எந்த டைப் ஆஃபான மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி ரூஃபிங் பண்ணாதீங்க, எனக்கு வந்து இப்போ போர்டில் தான் எனக்கு இது மெட்டீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய இந்த பைசன் போர்டில் வந்து நம்ம ரூஃபிங் பண்ணியிருக்கோம், இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியரில் இருக்கிறதுனால இதனுடைய ரிசல்ட் எப்படின்னு சொல்லி நமக்கே தெரியல. இதான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறதுனால எப்படி இதனுடைய இது குட் கண்டிஷனா என்ன எப்படி இருக்கும் எதாக இருக்கும்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியல. இதை நம்ம போடுறோம், போட்டுட்டு வந்து சில மாதம் கழித்து எப்படி இருக்குது இதனுடைய ரிசல்ட்னு சொல்லிட்டு இதை பற்றின நம்ம ஒரு வீடியோவும் போடலாம்.